நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, நிறைய பேர் வந்து அசாம் ரெஃபரல்ஸ் ரெக்ரூட்மெண்ட் எப்போ வந்து ஸ்டார்டிங் டேட் வந்து அப்ளை பண்ணுவாங்களே நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதாவது 6 June 2022 உங்களுக்கான அப்ளிகேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகிட்டு, அதுவும் பார்த்திங்க அப்படின்னா அது வந்து ஆன்லைன் மோடாக தான் இருக்கும். ஓகே, நான் ஆல்ரெடி நான் வந்து இந்த ரெக்ரூட்மெண்ட் போர்ட்டலேருந்து 2 வீடியோ வந்து அப்லோட் பண்ணிட்டேன். எப்படி எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா, அதனுடைய செலெக்ஷன் ப்ராசஸ், அப்புறம் வந்து ஷார்ட் நோட்டிஃபிகேஷன், அப்புறம் வந்து ஃபுல் நோட்டிஃபிகேஷன், அப்படி ரெண்டாக சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு 2 வீடியோ நான் போட்டிருக்கேன். பட் இது எதுக்காக அப்படின்னா, நீங்கள் வந்து ஜஸ்ட் வந்து ஒரு விழிப்புணர்வுக்காக மட்டுமே. ரெண்டாவது பார்த்திங்கன்னா, இதனுடைய செலெக்ஷன் ப்ராசஸ் ஷார்ட்டாக சொல்லிடுவேன், எங்கெங்கே நடக்கும் எப்படி எப்படி இருக்குங்கிறது ரொம்ப கிளியராக பார்த்துருங்க, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, ஃபஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா, இது வந்து ஆன்லைன் மோடில் தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ண மாதிரி இருக்கும். பார்த்திங்க அப்படின்னா, குரூப் பி அண்ட் குரூப் சி போஸ்டர்ஸ் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரியும் இருக்கும். இதோட லாஸ்ட் டேட் என்னன்னு பார்த்திங்க அப்படின்னா, 20 July 2022 தான் உங்களுடைய லாஸ்ட் டேட். அப்போ 6 June 2022 முதல் 20 July 2022 தான் இதனுடைய அப்ளிகேஷன் டேட். ஓகே, தென் அடுத்ததாக பார்க்கும்போது, நீங்கள் எந்த பேட்சில் வரீங்க அப்படின்னா, 1 September 2022 தான் உங்களுடைய பேட்ச். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, வேக்கன்சிஸ் வந்து 1281 வேக்கன்சிஸ் வந்து ஆல் ஓவர் இந்தியாவில் மட்டும் இருக்குது. ஓகேவா, நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்தியா மொத்தம் 1281 வேக்கன்சிஸ். அடுத்ததாக பார்க்கும்போது, இது வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஆன்லைன் மோடுங்கிறதாலும், இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த எஸ்எஸ்சி ஜிடி எப்படி இருக்குமோ அதே ப்ராசஸ் தான். ஓகேவா, ஆனால் இதில் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, அது வந்து ஜிடி போஸ்ட். ஓகே, இது வந்து குரூப் பி அண்டு சி போஸ்டர்ஸ்னால ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விதமான ஒரு இது இருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா, எல்லாத்துக்குமே வந்து ஃபிசிக்கல் தான் இருக்கும். ஓகேவா, 5 கிலோமீட்டர் வந்து நீங்கள் வந்து 24 மினிட்ஸில் வந்து முடிக்கிற மாதிரியும் இருக்கும். அடுத்ததாக உங்களோட செலெக்ஷன் ப்ராசஸ் அப்படியே தான் இருக்கும். இது எங்கே தான் நடக்கும் அப்படின்னா, தமிழ்நாட்டில் நடக்குமா, சென்னையில் நடக்குமா? இல்லை இல்லை, தமிழ்நாட்டில் தானே சென்னை இருக்குது. சரி, சென்னையில் நடக்குமா, கோயம்புத்தூரில் நடக்குமா, மதுரையில் நடக்குமா? இந்த மாதிரியான கேள்விகள் வந்து நிறைய பசங்களுக்கு வந்து இருக்குது. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் அப்ளை பண்ணும்போது கண்டிப்பாக உங்களோட சென்டர் வந்து கேட்கும். அதில் சென்டர் கேட்கும்போது கண்டிப்பாக நம்மளுடைய தமிழ்நாடோ கேரளாவோ இருக்காது, இருக்கிறது எல்லாமே வந்து அசாமில் இருக்கக்கூடிய சென்டர்ஸ் தான் உங்களுக்கு கேட்கும். நீங்கள் வந்து அங்கே போய் பார்ட்டிசிபேட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஓகே, நீங்கள் வந்து நிறைய ரூபாய் ஆகும், அதாவது நிறைய செலவாகும் அப்படின்னு நிறைய பேர் நினச்சிருப்பீங்க. உங்களுடைய ட்ராவல் பார்த்திங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட 2 நாள்லேருந்து 3 நாள் வரைக்கும் ஆகும். நீங்கள் வந்து ஃப்ளைட்டில் போனீங்க அப்படின்னா, ஒரு நாளே போய் சேர்ந்துடலாம். ஓகேவா, அதே மாதிரி நீங்கள் வந்து பிளான் பண்ணி நீங்கள் வந்து அந்த ட்ராவல் வந்து போகணும். அதே மாதிரி நீங்கள் வந்து நிறைய ரூபாய் ஆகுது, ஐயோ வந்து போஸ்ட் வந்து நம்மளுக்கு கிடைக்குமா அப்படிங்கிறது தயவு செஞ்சு நினைக்காதீங்க. உங்களோட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்காகவும் கண்டிப்பாக வந்து இந்த, அதாவது நீங்கள் வந்து கரெக்டான முறையில் வந்து ரன்னிங் பாஸ் ஆகி அப்புறம் எக்ஸாம் படித்து போனீங்க அப்படின்னா, கன்ஃபார்மாக அந்த ஜாப் வந்து உங்களுக்கு தான். இதில் பார்த்தீங்க அப்படின்னா, தமிழ்நாடு அதாவது செலெக்ஷன் ப்ராசஸ் ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அது தெரியாது அப்படின்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி இன்னும் பார்த்துக்கோங்க. அடுத்ததாக பார்க்கும்போது, நிறைய பேர் கேட்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, ப்ரோ இது வந்து நம்ம இந்த வேக்கன்சிஸ் உண்மையாட்டே ஃபில் பண்ணுவாங்களே அப்படின்னு. கண்டிப்பாக வந்து ஃபில் பண்ணுவாங்க, நம்மளை தமிழ்நாடு மட்டும் இந்த நோட்டிஃபிகேஷன்லேயே நம்ம பார்ப்போம். ஓகேவா, கொஞ்சம் டைம் ஆகும். தமிழ்நாட்டில் மட்டும் கிட்டத்தட்ட 57 வேக்கன்சிஸ் இருக்குங்க. ஓகேவா, இது ஒவ்வொரு ஸ்டேட்டும் இருக்கும், இல்லை நம்ம தமிழ்நாட்டை பார்ப்போம். ஓகே, நம்ம தமிழ்நாடு வந்து பாருங்கள், ஹவில்தார் கிளர்க்கு வேக்கன்சிஸ் இருக்குது, ஹவில்தார் ஆப்ரேட்டர் அண்ட் ரேடியோ அண்ட் லைன்ஸ் இருக்குது, வாரண்ட் ஆஃபீஸர், ரேடியோ மெக்கானிக், ரஃபில்மேன், நாயப் சுபேதர், ரஃபில்மேன் ரெபோட்டரி அசிஸ்டன்ட், ரஃபில்மேன் நர்சிங் அசிஸ்டன்ட், வேரண்ட் ஆஃபீஸர், வெட்னரி ஃபீல்டு அசிஸ்டன்ட், ரஃபில்மேன் வாஷர்மேன், கிட்டத்தட்ட 57 வேக்கன்சிஸ் மட்டும் இருக்குது. அதே மாதிரி ஓபிசிக்கு 14 வேக்கன்சிஸும், எஸ்சிக்கு 12 வேக்கன்சியும், எஸ்டிக்கு 1 வேக்கன்சிஸும், இவிஎஸ் வந்து 5 வேக்கன்சிஸும், ஜென்ரல் பார்த்திங்க அப்படின்னா 25 வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஜென்ரலுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு வேக்கன்சிஸ்னே இதை சொல்லலாம். ஓகேவா, அடுத்ததாக பார்க்கும்போது, என்னுடைய ஏஜ் ரிலாக்ஸேஷன் லைட்டாக வந்து பார்த்துக்கிட்டு அப்படியே போயிடும். ஓகேவா, இந்த வீடியோ அவ்வளோதான், ரொம்ப லெந்தியான ஒரு வீடியோ ஒன்றும் கிடையாது. ஏற்கனவே சொன்ன மாதிரி இதில் ஏஜ் ரிலாக்ஸேஷன் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த எஸ்எஸ்சி ஜிடிக்கு என்ன மாதிரியான இது கொடுத்துருக்காங்களோ அதே இது தான். எஸ்சி எஸ்டிக்கு வந்து 5 இயர்ஸும், ஓபிசிக்கு வந்து 3 இயர்ஸும், சர்வீஸ் மேன் அசாம் ரெஃபரன்ஸில் இருக்கவங்களுக்கு அப் டு 40 இயர்ஸ் ஃபார் கிளர்க். ஓகே, அந்த கிளர்க் போஸ்டிங்கில் இருப்பாங்க தெரியுமா, அவங்களுக்கு வந்து அப் டு 40 வயசு மேலே இருக்கவங்களுக்கும், அப் டு 35 இயர்ஸ் மேலே இருக்கும் ரிலீஜியஸ் டீஸ், அது வந்து ஒரு வகையான போஸ்டர்ஸ். ஓகேவா, அந்த குரூப் பி அண்டு சி போஸ்டர்ல அண்டரில் வரக்கூடியது. சரி, இதெல்லாம் பார்க்குறத விட்டுட்டு, இல்லை என்னென்ன போஸ்டர்ஸ் வந்து இருக்குன்றத பார்ப்போம். என்னெல்லாம் போஸ்டர் இருக்குது பார்த்திங்க அப்படின்னா, நல்லா புரிஞ்சுக்கோங்க, போஸ்டர்ஸ் தான் ரொம்பவே முக்கியம். என்னென்ன போஸ்டர் இது தெரிஞ்சு தான் நீங்கள் வருங்க.
ட்ரேடு பிரிட்ஜ் அண்ட் ரோடு இருக்குது, ட்ரேடு கிளர்க் இருக்குது, ட்ரேடு ரிலீஜியஸ் டீச்சர்ஸ் இருக்குது, ட்ரேடு ஆப்ரேட்டர் அண்ட் ரேடியோ லைன்ஸ் இருக்குது, ட்ரேடு ரேடியோ மெக்கானிக்கல் இருக்குது, ட்ரேடு அமோர்னர் இருக்குது, ட்ரேடு லெபார்ட்டரி அசிஸ்டண்ட் இருக்குது, ட்ரேடு நர்சிங் அசிஸ்டண்ட் இருக்குது, ட்ரேடு வெட்டினரி ஃபீல்டு அசிஸ்டண்ட் இருக்குது, அப்புறம் ட்ரேடு பேராமெடிக்கல் இருக்குது, ட்ரேடு வாஷர்மேன் இருக்குது. கிட்டத்தட்ட நிறைய விதமான ட்ரேட் வேகன்சிஸ் வந்துருக்கு. அது ஒவ்வொன்றுக்குமே தனித்தனியான ஒரு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இருக்கும். அதையே மஸ்ட்டு நீங்கள் வந்து ரீட் பண்ணிக்கிட்டு தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து கீழே நான் லிங்க் கொடுத்துருவேன், என்னோடய டெலிகிராம் லிங்க், அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து எடுக்கிற மாதிரி இருக்கும். இதனோட அதாவது நீங்கள் எந்த வெப்சைட்டில் அப்ளை பண்ணணும் அப்படின்னா www.assamrefills.com ஓகேவா, இந்த வெப்சைட்டில் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரியும் இருக்குது. இந்த வெப்சைட் நான் உங்களுக்கு காட்டணும் அப்படின்னா இதிலே கொடுத்துருப்பாங்க, இந்த நோட்டிஃபிகேஷன்லேயே வந்து இருக்கும் ஓகேவா, www.assamrefills ஓகேவா, என்ன இதிலே இருக்கும் www.assamrefills.government.in ஓகே. இந்த வெப்சைட்டில் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். தயவு செஞ்சு நீங்கள் வந்து ட்ராவல் நம்பியோ பணம் நிறைய ஆகும்னு சொல்லியோ தயவு செஞ்சு அட்டன் பண்ணாமல் இருக்காதிங்க. ஒரு வேகன்சியாக இருந்தாலும் அது உங்களுடைய வேகன்சியாக இருக்குங்கிறது நம்மளுடைய ஒரு பதில். ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாட்டிலேருந்து நிறைய பேர் வந்து பார்ட்டிசிபேட்டே பண்ண மாட்டாங்க, பட் இருந்தாலும் நீங்கள் போகிறவங்க வந்து நீங்கள் ஒரு லக்கி பர்சனாக தான் இருக்கும் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ். பை.